விளையாட்டு மேம்பாட்டு அணி இதுதான் தொடங்கப்பட்ட அணி. விளையாட்டு வீரர்களை ஊக்குவிக்க வேண்டும் அப்படின்ற நோக்கத்தோடு ஒரு 8 மாதங்களுக்கு முன்பு தலைவர் அவர்கள் இந்த அணி ஆரம்பம் செய்தாங்க. அந்த அணியினுடைய செயலாளர் தயாநிலைமாறன் அவர்கள், அதுபோல் அணியினுடைய துணை செயலாளர்கள், மாவட்ட அமைப்பாளர்கள், நியமிக்கப்பட்ட மாவட்ட அமைப்பாளர்கள், துணை அமைப்பாளர்களுடைய அறிமுக கூட்டம், ஆலோசனை கூட்டம், நம்முடைய கழகத்துடைய பொதுச் செயலாளர், அதேபோல் நம்முடைய கிழக்கு மாவட்டத்துடைய மாவட்ட கழக செயலாளர், தெற்கு மாவட்டத்துடைய மாவட்ட கழக செயலாளர்கள், கழகத்துடைய மூத்த உறுப்பினர்கள், மூத்த முன்னோடிகள்லாம் கலந்துக்கிட்டு அவங்களுக்கான ஒரு அறிமுக கூட்டத்தில் அவங்க கலந்து கொண்டு ஆலோசனைகள்லாம் வழங்கியிருக்கிறோம். இந்த நேரத்தில் அந்த அணியினுடைய செயலாளர்களுக்கும் அணியினுடைய அமைப்பாளர் துணை அமைப்பாளர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிச்சுக்கிறேன். தொடர்ச்சியா இந்தியாவோட பாரம்பரிய வாழ்க்கை சொன்னார்ல, 9 வருஷத்துல சொன்னார்ல இந்தியாவே மாத்தி காட்டும் சொன்னார்ல, மாத்திட்டார்ல, சொன்னதை செஞ்சுட்டாரு. வாழ்த்துக்கள். 2 தினங்களுக்கு முன்னாடி உங்களை வந்து பதவி உங்களையும் அமைச்சர் போவே பதவி நீக்க கோரி வந்து பாஜக மாநில துணைத் தலைவர் வந்து ஆளுநரை சந்திச்சிருக்காரு. அமைச்சர் பொறுப்பில் இருக்க ஒருத்தர் வந்து போய் எப்படி அந்த மாநாட்டில் பங்கேற்கலாம்? திமுக கட்சியே இருக்காது, தொங்கப்பட்ட கட்சி தான். ஆட்சி பத்திலாம் கவலை கிடையாது, கொள்கைக்கு போகும் நாங்கள் நிற்போம். தலைக்கு 10 கோடி, இப்ப இன்னொருத்த அவர் தலையில இருந்தா 100 கோடின்னு வேற எவ்வளவு போறவெல்லாம் தலைக்கு வேலை பேசுறாங்க. இப்ப என்ன தொட்டா 10 லட்சமா அதாவது ஒரு அறிவு போட்டிருக்காங்க. நல்ல டிமாண்டு அதிகமாக ரொம்ப நிகழ்ச்சியா இருக்கு. நான் வந்து அம்பேத்கர் பேசாதத நான் பேசல, தந்தை பெரியார் பேசாதத நான் பேசல, பேரங்க அண்ணா பேசாதத நான் பேசல. இந்த நேரத்தில் நான் வந்து பத்திரிகை நண்பன் கூட கேட்கல வேண்டியது, பாஜக விட்டுருங்க, அது வந்து எதற்காக உருவாக்கப்பட்ட இயக்கம், பேசுறதெல்லாம் பொய், வர செய்திகள்லாம் வந்து திரிக்கப்பட்டது, பொய் பொய்யா பரப்பி ஃபேக் நியூஸ் பண்ணுறது அவனுடைய முழு நேர வேலை. என்னுடைய ஒரே வந்து கேள்வி வந்து அதிமுக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அவனுடைய கட்சி பேர்ல பேரங்க அண்ணாவோட பேர் இருக்கு. அண்ணாவோட இந்த சனாதனத்தை எதிர்த்து பேசுனது வேற யாரும் கிடையாது, அதிகமா பேசியிருக்காரு. சனாதன தர்மத்தை எதிர்த்து பேரங்க அண்ணா நிறைய பேசியிருக்காரு. அவங்களுடைய கருத்து என்ன அது மட்டும்தான் நான் வந்து தெரிஞ்சுக்க விரும்புறேன். அண்ணா திராவிட முன்னேற்ற தலைவர்கள் யாராவது பாத்தீங்கன்னா இந்த தயவுசெய்து கேளுங்க. அம்பேத்கர் வந்து எப்பவுமே முன்னிறுத்திட்டு இருக்காங்க, அம்பேத்கர் ஆதரிக்கிற பாஜக வந்து சொல்லிட்டேனுங்க. அவங்க வந்து அம்பேத்கருடைய எழுத்துக்கள் பேச்சுகள் எடுத்து பாருங்க, சனாதனத்தை எதிர்த்து அதிகமா பேசுறது திரு அம்பேத்கர் அவர்கள் தான். எனவே அதை விட அதிகமா நான் பேசல. மாநாட்டுக்கு பேரே வந்து சாதி ஒழிப்பு, அந்த சனாதன ஒழிப்பு மாநாடுதான், சனாதன ஒழிப்பு மாநாடுதான். இப்ப நீங்க பேசுனது மட்டும்தான் வந்து சர்ச்சையாயிருக்கு. இது வந்து ஒரு தனி மனித தாக்குதல்னு பாக்குறீங்களா? இல்லங்க, தனி மனித தாக்குதல்லாம் கிடையாது, இது கொள்கை தாக்குதல். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சான்றோர் குரல் பக்கத்தை ஃபாலோ செய்து கொள்ளுங்கள்.